வணக்கம், நான் உங்கள் அப்துல் நபீல். குத்து சண்டை வீரர் முகமது அலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் மைக் டைசன்லாம் அவர்கிட்ட அவரை பார்த்து வளர்ந்த ஆள். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உங்களுடைய சக்ஸஸோடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கு முகமது அலி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? பயிற்சி முயற்சி இது ரெண்டு தான் என்னுடைய சக்ஸஸோடைய சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காரு. பயிற்சி முயற்சி, எந்த தொழிலில் நம்ம இருந்தாலும், எந்த துறையை நம்ம சேர்ந்தவங்களாக இருந்தாலும், வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும், விளையாட்டு துறையில் இருந்தவங்களாக இருந்தாலும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இது ரெண்டும் சேரும். அதாவது கடின பயிற்சி. ஒரு நாள் ஆர்னால்ட் ஸ்வீஸ்நேகர், உங்களுக்கு தெரியும் உலக அழகன், நம்ம முகமது அலியை சந்திக்கிறதுக்காக போயிருக்கார். போகும்போது முகமது அலி வந்து உடல் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால ஆர்னால்ட் ஸ்வீஸ்நேகர் சரி அவர் பண்ணி முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் சந்திக்கலான்னு வெயிட் பண்ணுறார். அந்த அப்போ வந்து முகமது அலி இந்த தண்டால் அடிச்சுக்கிட்டு இருந்தார், தண்டால் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நேரமாக தண்டால் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ பயிற்சி முடிஞ்ச உடனே ஆர்னால்ட் ஸ்வீஸ்நேகர் போய் முகமது அலி கிட்ட, பா இவ்வளோ நேரம் தண்டால் மட்டும் அடிச்சுட்டு இருக்கியே, எவ்வளோ தண்டால் நீ அடிப்ப அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு முகமது அலி சொல்ல பதில், நான் எப்போ வலி வருதோ அப்போதான் நான் என்ன ஆரம்பிப்பேன், அதனால் மொத்தமாக நான் எத்தனை கவுண்ட் பண்ணேன் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். நல்லா கேளுங்க, பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடுமையான பயிற்சி அதில் நம்பர் ஒன். வலி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னவே ஆரம்பிக்கிறாராம். இன்றைக்கி நிறைய பாருங்கள், நீங்கள் இந்த மார்வாடிஸ் குஜராத்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் முதல்ல அவங்க பிள்ளைங்களை ஏதாவது வேறு அவங்க நண்பர்களோ வேறு கம்பெனியில் அவங்க வேறு அவங்க சம்மந்தப்பட்ட துறையில் வேலைக்கு அனுப்புவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியை அவங்க கையில் ஒப்படைப்பாங்க. அதனால் கடின பயிற்சி, பயிற்சின்றது என்ன, ப்ராக்டிஸ் ஆர் ட்ரெய்னிங் எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும், எஸ்பெஷலி பிஸ்னஸ்ஸு, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலலாம் யார் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ்க்கும் ட்ரெய்னிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியும் நண்பர்களே. ரெண்டாவது, கடின பயிற்சிக்கு அடுத்தது ரெண்டாவது நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியன் முகமது அலி சொன்னது, விடாமுயற்சி. விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். பலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அதில் ஃபெயில் ஆனவனு விட்டுறாங்க, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி விட்டுறாங்க, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி விட்டுறாங்க. அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகவே முடியாது. இதுக்கு இந்த விடாமுயற்சிக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலந்தி, ஸ்பைடர். அந்த சிலந்தி என்ன பண்ணும் தெரியுங்களா, அது வந்து நெட்டு வலையை கட்டும். வலையை கட்டும் போது யாராவது அதை வந்து அதை அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அது சும்மா இருக்காது, திருப்பி கட்டும். இதில் என்ன ஒன்றுன்னா அது சாப்பிடாமல் இந்த வேலையை செய்யும், திருப்பி கட்டும், திருப்பி ஏதாவது ஒரு காற்றுல திருப்பி அழிஞ்சிடும், திருப்பி கட்டும். அதாவது ஒரு வாட்டி இல்லை, 5 வாட்டி இல்லை, 10 வாட்டி இல்லை, 100 வாட்டி இல்லை, 1000 வாட்டி அந்த வலையை யாராவது அழிச்சாலும் திருப்பி 1001வது வாட்டி அது கட்டுமா. அப்படி கட்டி முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் விடாமல் கட்டுமா. ஆனால் கட்டி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துக்குமா, உட்காந்து தானாக அதோடைய இறை அந்த இலையில அந்த வலையில் வந்து மாட்டுமா. அப்போது அழகாக அது டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் ரிலாக்ஸாக அந்த இறையை சாப்பிடுமா. அந்த 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 சிலந்தி ஸ்பைடரை நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அது அதோடைய முயற்சி, விடாமுயற்சியை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய துறையிலையும் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எத்தனை வாட்டி நம்ம ஃபெயில் ஆனாலும் திருப்பி எழுந்திருக்கணும். விழுறோமா திருப்பி எழுந்திருக்கணும், விழுந்துட்டோமா திருப்பி எழுந்திருக்கணும், விழுந்துட்டோமா திருப்பி எழுந்திருக்கணும். முகமது அலி மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உலகத்தில் எந்த துறையிலையும் எந்த தொழிலையும் நீங்கள் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க பயிற்சிக்கும் முயற்சிக்கும் அவங்க 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பயிற்சிக்காக அவங்க எவ்வளோ வேணால் அவங்க நேரத்தை கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அவங்க விடாமல் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சியை அவங்க முன்வைத்த கால பின் வைக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்களும், நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, கடுமையான பயிற்சியும் விடாத முயற்சியும் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.